ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் குண்டாக இருக்கிறீங்களா கவலையே படாதீங்க நம்மளும் கண்டிப்பாக உள்ளியாகலாம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குங்க நான் இதில் என்ன சொல்ல வர்றேன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம மைண்டில் ஏற்றி வச்சுக்கணும் ரொம்ப பேர் வந்து குண்டாக இருக்கிறாவ அவளால் நடக்க முடியல ஒரு இடத்துல உட்கார்ந்து எந்திரிக்க முடியல நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் ஒரு மருமகளாக இருந்தாங்கன்னா மாமியார் சொல்லுவாங்க மருமக வந்து உட்கார முடியல எந்திரிக்க முடியலன்னா கிண்டல் பண்ணுவாங்க செய்வாங்க அவங்க மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நம்மளை வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க இது வந்து உண்மை நிறையா வேறு வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக நீங்களும் எல்லார் மாதிரியும் ஒல்லியாக ஆகலாம் கொஞ்சம் சின்ன சின்ன தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும் அவ்வளோதான் அதை தவிர நீங்கள் பெரிய தியாகம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன தா தியாகம் வந்து கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படி பண்ண முடிகிற தியாகம் தான் நீங்கள் பண்ணோம் அதை தியாகம்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம வெயிட்டை கம்மி பண்ணி எல்லார் முன்னாடியும் நம்மளும் ஒல்லியாக நல்லா அழகாக இருந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை உங்கள் மைண்டில் எ ஏற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ அந்த வழியை நோக்கி போயிட்டே இருங்க நிறையா பேர் குண்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பாங்க சிலர் ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருப்பாங்க நம்மளை கூப் பக்கத்தில் யாரையோ கூப்பிட்ற மாதிரியே ஆனால் நம்மளை தான் கூப்பிட்ருப்பாங்க இப்படி எ நிறையா பேருக்கு நிறையா சம்பவம் நடந்துருக்குது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க என்னை இவ்வளோ பேர் இப்படி சொன்னாங்க அவ்வளோ பேர் அப்படி சொன்னாங்க கண்டிப்பாக நான் உடம்ப குறைக்கணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சிஸ்டர்னு சொல்லிட்டு ரொம்ப சிஸ்டரும் சரி பிரதர்ஸும் சரி என்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ நீங்களாம் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்புங்க ஓகேவா நீங்கள் யாரை நம்ப வேண்டாம் உங்களை நீங்கள் நம்புங்க அதே மாதிரி நெகட்டிவ் வைப்ஸை தூக்கி போட்டுருங்க நெகட்டிவ் தாட்டு சரி நெகட்டிவ் இந்த வெயிட் லாஸ் தான் இல்லை எப்போவுமே எந்த ஒரு நெகட்டிவ் பர்சனை பார்த்தாலுமேவும் கண்டுக்காதீங்க நீங்கள் உங்கள் வழியில் போயிட்டே இருங்க அவங்கள கண்டுக்கவே கண்டுக்காதீங்க உங்களுக்குன்னு சிலர் இருப்பாங்க அவங்கள மட்டும் நீங்கள் பாருங்கள் அவங்களுக்காக நீங்கள் இருங்க இது வந்து இந்த வெயிட் லாஸுன்றதுக்காக நான் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் நாலு பேர் நல்லவங்க இருந்தாங்கன்னா நாலு பேர் கெட்டவங்க இருக்க தான் செய்வாங்க அப்படிப்பட்ட உலகம்தான் அந்த நாலு பேர் கெட்டவங்களுக்கு கர்மான்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த கர்மா கடவுள் பார்த்துக்குவார் நீங்கள் வந்து எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வழியில் போயிட்டே இருங்க என்னாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் நானும் வெயிட் லாஸ் பண்ணி காட்டுவேன் உங்களை நீங்கள் நம்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயோ சிஸ்டர் என்னால் முடியலை சிஸ்டர் ரெண்டு நாள் தான் என்னால் முடியுது ரொம்ப பசிக்குது என்னால் சாப்பிட் சாப்பிடாமல் இருக்க முடியல அந்த பேச்சுக்கே இடம் கொடுக்கக்கூடாது அதுக்கு தான் நான் முதலே சொல் சொன்னது உங்களை நீங்கள் நம்புங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க உங்களை நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஜங்க் ஃபுட் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது எதுவும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க நீங்கள் கரெக்டாக உங்களோட வழியில் போயிட்டே இருப்பீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா first நீங்கள் உங்களை நம்பிட்டு அதுக்கப்புறம் முதல் படி எடுத்து வைங்க அந்த முதல் படி கடைசி படி வரைக்கும் சேஃபாக இருங்க ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் நல்லது அதே மாதிரி டயட் மட்டும் இருந்தால் பத்தாது கண்டிப்பாக ஒர்க் அவுட்டும் வேணும் சிலர் என்னால முடியாது எனக்கு வேலை இருக்கு எனக்கு குழந்த இருக்கு அது இருக்கு இது இருக்கு உங்களை எக்ஸசைஸ் தான் பண்ணணும் சொல்ல எக்ஸசைஸ் பண்ற மாதிரி வேலையும் பண்ணலாம் டெய்லி வீடை கூட்டுங்க குனிஞ்சு கூட்டி வீடை தொடங்க அது ஒரு எக்ஸசைஸ் தான் துணி நல்லா துவைச்சு போடுங்க வாஷிங் மிஷினில் போடாம அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான் மாடிப்படி ஏறி இறங்குங்க அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான் இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்க உங்களால முடிஞ்சத பண்ணிகிட்டே இருங்க அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்கிறவங்களோ வெளியில இருக்கிறவங்களோ யார் உங்களை கிண்டப் பண்ணாலும் அதை உங்க மைண்ட்ல எடுத்துக்கவே கூடாது தூக்கி போட்டணும் குப்பைய குப்பை தொட்டில தான் வைக்கணும் அது மாதிரி தான் நெகட்டிவ் தாட்டோட பேசுகிறவங்க உங்களை தப்பாக பேசுகிறவங்க அந்த இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க குப்பைத்தொட்டியில் போய் பாசிட்டிவ் வைப்ஸ் பாட்டி பாசிட்டிவ் எனர்ஜி அதை மட்டும் உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருங்க எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க எப்போவுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ஃப்ரெஷ்ஷாகிடுவாங்க இப்போ நான் டயட் அப்படின்னு உங்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் ஹெல்த்தியான ஃபுட்டை அளவாக சாப்பிட்டாலே அதுவே டயட் தான் அதுதான் ஹெல்த்தியான டயட் இனிமேல் உங்களோட ஃபுட் ஹேபிட்டை வந்து மாற்றிக்கோங்க ஃபுட் ஹேபிட்டை தான் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி ரொம்ப கார்போஹைட்ரேட் ஃபுட்டை எடுத்திருப்பீங்க இல்லை அப்படின்னா ஓவரா ஜங்க் ஃபுட்டு எடுத்திருப்பீங்க இது மாதிரி எடுத்து எடுத்து உடம்பு வந்து கம்மியாக தான் ஜீர்ண ஜீர்ணம் பண்ணும் ஜீர்ணிக்கும் நம்ம சாப்பிட்டதை மீதியாக அப்படியே ஃபேட்டாக நம்ம உடம்புல அப்படியே வச்சிரும் அப்படி வச்சு வச்சு தான் நம்ம வந்து வெயிட் போடுறது குண்டாகிறதுக்கு காரணம் அது தான் அப் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் மே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வார்ம் வாட்டர் மேக்ஸிமம் எடுங்க அந்த வார்ம் வாட்டர் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களால் எவ்வளோ கொஞ்சம் சூடாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ சூடாக அந்த தண்ணியை குடிங்க ஏன் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டது உடனே ஜீரணிக்கிறதுக்கு அந்த வார்ம் வாட்டர் வந்து ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதனால தான் வாம்ம் வாட்டர் எடுக்க சொல்கிறது அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது நல்லா தூங்கணும் குறைஞ்சது நைட்டு எட்டு மணி நேரமாவது தூ தூங்கியே ஆகணும் எல்லாருக்கும் எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் பகல் தூக்கம் கூடவே கூடாது அப்படியே பகலில் தூக்கம் வந்தாலும் சாப்பிட்டு நல்லா ஜீரணமானதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு சின்ன தூக்கம் போட்டு எழுந்திரிக்கலாம் அவ்வளோதான் அதை தவிர்த்து நீங்கள் வந்து பகலில் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்னு சொல்லிட்டு தூங்கக்கூடாது நானும் வெயிட் லாஸ் பண்ணுவேன் என்னாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிப்பீங்க ஏன்னா இப்போ எல்லாருக்கும் இப்ப இருக்க சுச்சுவேஷனில் பெரிய பெரிய பிரச்சனை என்னன்னா வெயிட் லாஸ் பண்ண பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல இருக்கிறீங்க அதுவும் முக்கியமாக பெண்கள் அவங்களுக்கு ரொம்ப பேருக்கு நிறைய பேருக்கு குழந்த பிறக்கறதுக்கு காரணமே அவங்க வெயிட் போட்டு கர்ப்பப்பையில் நீர் கட்டி வர் வந்து அவங்க கஷ்டப்படுறத என்னால் பார்க்கவே முடியல அவ்வளோ பேர் அவ்வளோ கண்டிப்பா கண்டிப்பாக செய்து சொல்கிறேன் உங்கள் உடம்ப நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் வெயிட் லாஸ் ஜர்னி இருக்கிறப்போ பட் சாப்பிடக்கூடாது அப்படியே சாப்பிடணும்னு தோணுச்சுனாலும் ஃப்ரூட்ஸு நட்ஸ் அது மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை எடுத்து சாப்பிடுங்க அது உங்களுக்கு வெயிட்டும் போடாது உங்களுக்கு எதுவும் பண்ணாது உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை பிஸியாக்கிட்டீங்க அப்படின்னா பாதி ஸ்நாக்ஸை மறந்துடுவீங்க இப்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஏதோ ஹெவியாக ஒர்க் இருக்கும் நம்மளுக்கு அந்த ஒர்க் இருக்கிறப்போ டெய்லி சாப்பிட்ற காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடையே நம்ம மறந்துடுவோம் அந்த ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதை தான் நான் இங்கே சொல்கிறேன் டயட் ஃபாலோ பண்ணுறப்போ நீங்கள் உங்களை பிஸியாக்கி வச்சுக்கோங்க நீங்கள் உங்களை பிஸியாக்கிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கிறப்போ கரெக்டாக அந்த டைமுக்கு மட்டும் ஃபுட் எடுத்துகிட்டு மீதி டைமில் உங்கள் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சுருங்க அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தோணாது உங்கள் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க கரெக்டான டய டைமுக்கு கரெக்டான சாப்பாடை எடுத்துட்டு வந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி ஜங்க் ஃபுட்டு தவிர்த்துடணும் டீ காஃபி விட்டுருணும் விட முடியலையா நாட்டு சர்க்கரையை போட்டு குடிங்க நாட்டு சக்கரை கருப்பட்டி இது மாதிரி இருக்கிற இனிப்பு பயன்படுத்தி காஃபி டீ கு போட்டு குடிங்க முடியாத பட்சத்தில் தான் குடிக்கலைன்னா ரொம்ப 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 சந்தோஷம் நல்லாவே வெயிட் லாஸ் இருக்கும் உங்களுக்கு இது வந்து என்னோடய லைஃப்பில் நான் வந்து ரியலைஸ் பண்ணது காஃபி குடிக்கலைன்னா அப்படியே டோட்டலாக டவுனாகவே காஃபி குடிச்சேன்னா அப்படியே வெயிட் போடுறது எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் சொல்றேன் டீ காஃபி விட்டுருங்க ஜங்க் ஃபுட் விட்டுருங்க பிஸ்கட் கூட ஒரு ஜங்க் ஃபுட் தான் எதுவுமே எது எதுல பேக்கிங்ல இருக்கோ எல்லாமே ஜங்க் ஃபுட் தான் அதனால தான் சொல்றேன் ஜங்க் ஃபுட்டை விட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு பழமாவோ வெஜ் சாலட் ஆவோ சுண்டலாவோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட பழகிக்கோங்க உங்கள் லைஃப் ஸ்டைலையே மாற்றிக்கோங்க ஃபுட் ஹேபிட்டையே மாற்றிக்கோங்க அப்படி மாற்றினா மட்டும்தான் நீங்கள் ஹெல்த்தியான லைஃப்பை வாழ முடியும் இந் இந்த சுச்சுவேஷனில் இனிமே வர்ற காலத்தில் ஹெல்த்தியான லைஃப்பை வாழணுன்னா நம்ம நம்ம மாற்றி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை கண்டிப்பாக நம்மளை மாற்ற முடியும் நம்மளால் சின்ன வயசுலேருந்தே ஒரே லைஃப் ஸ்டைலில் நம்ம வரலை ஒரு பொண்ணாக பிறந்து இன்னொரு வீட்டில் போய் அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற முடிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு மனசில் தைரியம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுவீங்க ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுருங்க ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுருங்க ஃப்ரீ பேடாக இருங்க ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவ் வைப்ஸோட எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டு ஏதோ டென்ஷன் ஆச்சா போய் ஒரு சாங்கை போடுங்க உங்களுக்கு ரிலாக்ஸா கேளுங்க இல்ல அந்த சாங்க்க்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுதா நல்லா டான்ஸ் ஆடுங்க உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டான்ஸ் ஆகிடி அழுத்து போங்க அவ்வளோதாங்க வாழ்க்கைன்றது கம்மியான காலம்தான் அந்த கம்மியான காலத்திலயும் அழகா வாழ்ந்துட்டு போவோம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போவோம் அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்க வேணாம் அடுத்தவங்க சொல்லிட்டாங்களே குண்டுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாதீங்க உங்களோட உடம்பை நீங்கள் ஹெல்த்தியாக பார்த்துட்டு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற தாட்டில் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள் அவங்களுக்காகவோ இவங்களுக்காகவோ யாருக்காகவும் பண்ணாதீங்க உங்களுக்காக பண்ணுங்க உங்களுக்காக மட்டும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லா வெயிட் லாஸ் ஆகைங்க வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபையாக ஃபுட்டு வந்து நம்ம திங்ஸ் வாங்கணும் அது வாங்கணும் வேண்டவே வேண்டாம் வீட்டில் இருக்கிறத வச்சே நீங்கள் நார்மல் ஃபுட்டு டெய்லி உங்கள் வீட்டில் எப்படி சமைப்பீங்களோ அதே மாதிரியே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம் என்ன கம்மியாக சேர்த்துக்கணும் சுகர் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் காய் நிறையா எடுத்துக்கணும் கார்போஹைட்ரேட்டான சாப்பாடையோ கிழங்கையோ தவிர்த்தணும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் பண்ணணும் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணால் நம்ம கண்டிப்பாக ஹெல்த்தியான லைஃப்பை வந்து வாழலாம் உங்களை நான் ஜங்க் ஃபுட் ஃபுல்லுமே எப்பயுமே சாப்பிடாதீங்கன்னு சொல்ல என்னைக்காவது ஒரு நாள் ஆசையாக சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுட்டு ஹாட் வாட்டரை குடிச்சிக்கோங்க அது அப்பவே ஜீரணம் ஆயிரும் உங்களுக்கு இது மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கை பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணலாம் எல்லோரும் முன்னாடியும் நானும் வெயிட் லாஸ் பண்ணி ஹெல்த்தியான லைஃப் ஒல்லி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்டுங்க அது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பண்ணுங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் அதுதான் எப்போவுமே நம்மளுக்கு நிரந்தரம் இன்னும் இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது ஸ்லீல் தன்மி ஹலோ தெம்னச்சி பாய்